அளவுக்கு யாருமே ஓட்டு போட்டோம்ல, அது யாருமே இந்த பக்கம் எங்க வீட்டு வேலை பாருங்க எப்படி இருக்கும். வந்தா வந்து நாங்க காசு கொடுத்து தண்ணி வாங்கி புலத்துக்களை தூக்குற மாதிரி இருக்கு. சாக்கடை இவ்வளவு ஒரு மோசமா இருக்கு, எங்களுக்கு காடு சுத்தம் இல்லாம பூச்சி அல்ல வர மாட்டேங்கிறாங்க. ஒரு சராசரி மனிதன்ட்ட சொகுசான வாழ்க்கைனா என்னன்னு கேட்டா, இருக்க ஒரு வீடு, சொந்தமா ஒரு காரு, கொஞ்சம் பணம், நகை நட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அடிப்படை தேவைகள்னு பார்த்தா, சீரான சாலை, தரமான குடிநீர், தெருவெங்கும் மின்விளக்கு, கழிவு நீர் வடிகால் வசதி, இந்த அடிப்படை தேவைகளே இல்லாத இடங்களையெல்லாம் நம்ம திரைப்படங்களில் மட்டும்தான் பார்த்துருப்போம். ஆனால் நிஜ வாழ்க்கையில், அதிலும் குறிப்பாக நம்ம காரைக்குடி நகரத்தோட மைய பகுதியான குறிச்சிக்கம்மை பகுதியே இப்படி இருக்குது. மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. சார், ஸ்கூலுக்கு பின்னாடி நாங்கள் எல்லாருக்கும் மேஸ்திரி இடத்துல விட்டுருக்கா, காணுக்கும் குப்பைக்கு போட்டிருந்தா அவங்க நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம், வர மாட்டேங்கிறாங்க. நாங்களே வீட்டாளு அள்ளி வைச்சாலும் அவங்க வந்து குப்பைக்காரவங்க அள்ள மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு பூச்சி எல்லாம் வீடு எடுக்கல வருது. யாருமே ஓட்டு போட்டோம்ல, அது யாருமே இந்த பக்கம் எங்க வீட்டு வேலை பாருங்க எப்படி இருக்கும். இந்த வீதியில பாருங்க கூட்டுறதுக்கு வர்றாங்கல்ல, காணல்ல வர்றாங்கல்ல, கேட்டோம்னா அல்ல முடியாதுன்னு சொல்றாங்க, அங்க போய் எழுதி கொடுங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வரி கிடையாது, வரி பாதி பேருக்கு இருக்கு, பாதி பேருக்கு ரத்து செஞ்சு விட்டாங்க. காணு அல்ல வர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பூரா தண்ணி வீடுகளுக்குலாம் பைப்பை போட்டிருக்காங்க, அது ஒரு மணி நேரம் தான் விடுறாங்க தண்ணி. தண்ணி அவ்வளோ அதுக்கு மேலே விடல. எங்களுக்கு ஒரு லைட்டு இன்னைக்கில போட்டு தரையினாங்க ஐயா, போடவே இல்லைங்கய்யா யாருமே. ஒரு செத்தா வாந்தா வந்து நாங்கள் காசு கொடுத்து தண்ணி வாங்கி குளத்துக்களை தூக்குற மாதிரி இருக்கு. சாக்கடை இவ்வளோ ஒரு மோசமாக இருக்கு, எங்களுக்கு காடு சுத்தம் இல்லாமல் பூச்சி அல்ல வர மாட்டேங்கிறாங்க. வீடு எடுத்தா பூச்சி அலையுதுப்பா, பூச்சிக்கமாக இருக்குது. சொல்லுங்க, 25வது வார்டு. தாழ்வா இருக்கிறதுனால தண்ணி உங்களுக்கு உள்ள வந்துருது. இங்க இருக்கிற மக்களோட குமுறல்கள் எல்லாம் கேட்டப்போ, இவங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதா அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாரோட மனசுலயுமே வந்திருக்கும். இந்த காணொலியை பார்த்ததுக்கு அப்புறம் அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுத்து மக்களோட பிரச்சனையை சரி செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட விடைபெறுறோம். நன்றி, வணக்கம்.